ஜென்ரலாகவே வந்து ஆடியலான்ஸ்க்கு வரும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபீவராக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன், இவருக்காக வந்தேன்னு சொல்லி யோசிப்பேன். ரொம்ப ஓவராக சீன் போடுறாங்களோன்னு, பட் அது நம்மளுக்கு நடக்கும்போது தான் கரெக்டாக தெரியுது. வந்து நான் இங்கே மெயினாக வந்து வந்ததுக்கான ஒரே காரணம் வந்து என்னோடய ப்ரொடியூசர் திரிஷா இல்லைனா நான் தரேன், ஒரு மிகப்பெரிய காவியத்தை வந்து எனக்காக வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்தாரு அந்த படம். ஸோ அதில் வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எப்பவுமே பிஸியாகவே இருப்பார். ஸோ படத்துக்கான சிந்தனை எப்பவுமே அவருக்கு 24 hours உள்ளே இருக்கும். கிட்டத்தட்ட 38 ப்ரொடியூசர் நான் போய் மீட் பண்ணேன் திரிஷானந்தர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. எல்லாருமே கதை கேட்டு காரி துப்பிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடைசி அவரோட நம்பர் எனக்கு வந்தது. சார்கிட்ட வந்து ஒரு 6 மணி ஃபோன் பண்ணுறேன். ஃபோன் பண்ணி டயர்ட் ஆகிட்டேன். சார் ஒரு நல்ல கதை இருக்குது கேட்குறீங்க, நல்ல கதை இருக்குது கேட்குறீங்களான்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட இவருக்கு ஃபோன் பண்ணி, சார் ஒரு கேவலமான கதை இருக்குது, கேட்டால் நீங்களே காரி துப்புவீங்க, பட் படம் ஓடும் சார், பண்ணுறீங்களான்னு கேட்டேன். யார்ப்பா நீ, எங்கப்பா இருக்கேன்னு கேட்டார். சீக்கிரம் ஆஃபீஸ் வான்னு சொல்லி அதுக்கப்புறம் போய் சார்கிட்ட போய் நரேட் பண்ணேன் அந்த கதையை. ஸோ சாரோட நிறைய இன்சிடென்ட்ஸ் நான் வந்து மறக்க முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டு படம் கொடுத்தாரு. அதையும் தாண்டி வந்து ஒரு விஷயம் பண்ணிட்டார். நடுவில் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், சார் யார்கிட்டையும் படம் காமிக்காதீங்க, ஏன்னா நம்ம படம் வந்து ரெடியாகி வரத்துக்கு வரைக்கும் வந்து நிறைய கான்ட்ரவர்சி வரதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லி வச்சு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன். சார் வந்து மேடம் அவங்க அவங்க ஒய்ஃபையும் 2 daughters கொண்டு போய் திரிஷா இல்லை நான் நயன்தாரா வந்து காமிச்சிருக்காரு. அதுக்கு எவ்வளோ திட்டு வாங்கினாருன்றது எனக்கு தெரியும். ஸோ அந்தளவுக்கு வந்து ஃபேமிலியோடு வந்து நிறைய இன்வால்வ் பண்ணி வந்து படம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர். படம் பார்த்தேன், ஐ மீன் ட்ரெய்லர் பார்த்தேன், அவங்க உங்களோட சேர்ந்து சாங்ஸ்லாம் பார்த்தா ரொம்ப ரிச்சாக இருக்குது. ஆர்டி சார் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க சார், எல்லோரும் சொல்கிற மாதிரி நானும் உங்கள் மிகப்பெரிய ஃபேன். ஸோ ரொம்ப ரிச்சாக இருக்குது. டிமாண்டி காலனி பார்த்தோன்னே வந்து எப்போவுமே ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய படம் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியும் கண்டிப்பாக ரொம்ப ப்ராமிசிங்காக இருப்பாங்கன்னு சொல்லி அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து அஜய் வந்து இருக்கார். டிமாண்டி காலனி பார்த்தோன்னே இப்போ பா சூப்பர்ப்பா செம்மையாக இருக்குது படம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிட்டோம். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஜம்ப் ப்ரோ, இது சூப்பராக இருக்குது, கமர்ஷியலாக செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும். இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி படம் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம், அது ஒரு வழி எனக்கு தெரியும். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து ஒன்றா சேர்த்து படம் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அதுக்கப்புறம் என்னை எப்படி சொல்ல இன்டைரக்ட் நண்பன் சொல்லலாம், ஹிப்ஹாப் ஆதி ப்ரோ. ஹிப்ஹாப் ஆதி ப்ரோவோட ஜீவன் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்திருக்காருன்னு தெரில. இன்னைக்கு நானும் அவனும் ஒரே பேட்ச், என் ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் அவன் நிறைய எடிட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போதுலேருந்தே தெரியும். அவன் சொல்லுவான் நான் இண்டிபெண்ட் மியூசிக் பண்ண போகிறேன்னு சொல்லுவான், எனக்கு உண்மை புரியாது அப்போ இண்டிபெண்ட் மியூசிக் என்ன மச்சான், மியூசிக் டைரக்டர் ஆக புரியா, இல்லை இல்லை இண்டிபெண்ட் மியூசிக் பண்ண போகிறேன். நம்மளுக்கு ஒன்றும் நம்மளுக்கு அந்தளவுக்கு நம்மளுக்கு அறிவு இல்லை அப்போது. பட் ஒரு உங்களோட க்ரோத்லாம் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது ப்ரோ, சூப்பர். தமிழ் மக்கள் தமிழ் உணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு ஒரு விஷயத்துலையும் உங்களை நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வெல்கம் ராஷிகண்ணா, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்திருக்கீங்க. ஸோ திஸ் இஸ் கோன் பி அ பிக் ஃபிலிம், பிக் டெபியூட். இல்லை திரிஷா இல்லை நான் நயன்தாரா 2 அவங்க நடிக்கல. இல்லை இல்லை நான் கூப்பிட மாட்டேன், கூப்பிட்டாலும் நடிக்க மாட்டாங்கன்னு தெரியும், நம்ம போய் இதை கூப்பிட்டுட்டு. ஸோ மகள் திருமணி சார் வாய்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்கள் ஹெல்த்து மாதிரியும் உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் போல்ட்டாகவும் இருக்குது. ஸோ ரமேஷ் ப்ரோக்கு கங்க்ராட்ஸ். பட்டுக்கோட்டை சார் சூப்பர் சார், செம்மையாக செம்மையாக பண்ணியிருக்கீங்க டைலாக். எடிட்டர் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க. எனக்கும் ஃபஸ்ட்டு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் தோணுச்சு, சரி யார் வேணும்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு இருந்தேன். அந்தளவுக்கு எடிட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ஓவராலாகவே வந்து படம் வந்து ஒரு சின்ன சீன் பார்த்தாலே தெரிஞ்சிடும் படத்துக்கான வெற்றி என்னன்னு சொல்லி. ஸோ ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஜெயக்குமார் சார் நல்ல மனசுக்காக வந்து இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். ஸோ நன்றி, வணக்கம்.